வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சில்லி சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு. தேவையான பொருட்கள், சப்பாத்தி வந்து ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன், நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் 1 பெருசா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 1 பொடியா நறுக்கிக்கலாம். அப்புறம் தேவையானவங்க வெஜிடபிள்ஸ் போட்டதுன்னா போட்டுக்கலாம், இது வந்து ஆப்ஷனல். இதுக்கு வந்து நான் பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் எடுத்து பொடியா நறுக்கியிருக்கேன். கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் பொடியாக நறுக்கியிருக்கேன். தென் கேரட் ஒரு சின்ன கேரட் 2 எடுத்திருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பச்சை மிளகாவை வந்து நான் 4 கீறி போட்டிருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். கடாய் ஆன் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். காயெல்லாம் வதனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திலேயே ஆல்ரெடி நாம் உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் தூள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. இப்போது நாம் தக்காளியும் சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அது அப்படியே அந்த இது மசாலாவும் சப்பாத்தியும் நல்லா ஆட் ஆகணும். இந்த காய் எல்லாம் சேர்ந்து அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். அது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், காரமும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த 10 மினிட்ஸ் நல்லா அந்த சப்பாத்தி போட்டு கலந்துருக்கோம். நல்லா அந்த மசாலா அந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து கலந்துருக்கு. இப்போ நம்ம இதை சிம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். நம்மளோட சூப்பரான சூடான சுவையான டேஸ்டியான காரமான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இதை நீங்கள் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாலும் நல்லா விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸாக கொடுத்தா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.